கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்திலிருந்து ஒரு திருநாமத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். முதல் ரெண்டு திருநாமங்கள் பிரகிருதி விக்ருதி, ரெண்டுத்துக்கும் அர்த்தத்தை பார்த்தோம். இன்னைக்கு மூன்றாவது திருநாமம் வித்யா அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் பொழுது சிருஷ்டிக்கு மூலப்பொருளான மூல பிரகிருதிக்கு சக்தி கொடுக்கிறாள் லக்ஷ்மி தேவி, அதனால் அவளுக்கு பிரகிருத்தின்னு பேரு அப்படின்னு பார்த்தோம். இந்த பிரகிருதி விகாசம் அடைஞ்சி பல விகிருதிகளா ஆகிறது, இதுக்கும் லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகம்தான் காரணம் அப்படிங்கறதுனால அவளுக்கு விகிருதி அப்படின்னும் திருநாமம் உண்டு. இப்படி விகிருதி எல்லாம் பண்ணி மூல பொருட்கள் எல்லாத்தையும் தயாரிச்சு முடிச்சாச்சு, சமஷ்டி சிருஷ்டி முடிஞ்சுடுத்து. அடுத்தது வியஷ்டி சிருஷ்டி ஆரம்பிக்கணும், அதாவது இந்த மூலப்பொருட்களை வச்சுண்டு மேல உலகங்களை பண்ணி சரீரங்களை பண்ணணும். இதுக்கு ஒத்தர நியமிக்கிறார் எம்பெருமான், அவர்தான் பிரம்மதேவன். ஒரு அலுவலகத்தை அமைச்சு அதுக்கு ஒரு தலைவரை போடுறா இல்லையா, ஒரு ஆபீஸ பண்ணி அதுக்கு ஒரு சிஇஓவை உட்காத்தி வைக்கிறார். அப்பேற்பட்ட சிஇஓ தான் இந்த பிரம்மதேவன், சிருஷ்டிக்கு சிஇஓவா எம்பெருமான் பிரம்மதேவன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். பிரம்மதேவனுக்கு கையில ஒரு கைடு கொடுக்கிறார், ஒரு மேன்யுவல், அதுதான் வேதம். இந்த வேதத்தை வச்சுண்டு மேல சிருஷ்டிய பண்ணணும் அப்படின்னு சொல்றார் எம்பெருமான். வேதம் கையில கிடைச்ச உடனே பிரம்மதேவனுக்கு ரொம்ப இருமாப்பு வந்துடுத்தான், தானாக்கோ சிருஷ்டி பண்ண போறோம் அப்படின்ற கர்வமே வந்துடுத்தான். தன்னுடைய அடியார்களுக்கு கர்வம் வந்ததுன்னா அதை போக்க வேண்டியது தன்னுடைய கடமைன்னு ஸ்ரீமன் நாராயணன் நினைப்பார். அதனால பிரம்மதேவனுடைய இந்த கர்வத்தை போக்குறதுக்கு ஒரு லீலையை பண்றார் எம்பெருமான். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய காதுகள்லேருந்து ரெண்டு துளி விழுந்துதான், அந்த துளியை போய் தொட்டு பார்த்தாராம் பிரம்மதேவன். தொட்டு பார்த்த உடனே பிராணவாயுவானது அந்த துளிகளுக்குள்ள பூந்து ரெண்டு அசுரர்கள் உண்டாயிட்டாளாம். ஒரு அசுரனை தொட்டு பார்த்தா மென்மையா மிருதுவா இருந்தானாம், அவனுக்கு மது அப்படின்னு பேர் வந்ததான். இன்னொரு அசுரனை தொட்டு பார்த்தா அவன் கொஞ்சம் கடினமா சொரசொரான்னு இருந்தானாம், அவனுக்கு கைட்டபன் அப்படின்னு பேர் வந்ததான். இப்படி திடீர்னு இந்த அசுரர்கள் முளைச்சா அப்படின்னு பிரம்மதேவன் ஆச்சரியத்தோட பார்த்துட்டே இருக்கும் பொழுது வேதத்தை அவர்கிட்ட இருந்து அபகரிச்சுண்டு ஓடி போயிட்டா இந்த அசுரர்கள். பிரம்மாவுக்கு நாலு தலையும் சுத்திதான், போய் எம்பெருமான் காலில் விழுந்தார், காலில் விழுந்தா காப்பாத்தணும், அதுதான் எம்பெருமானுடைய தர்மம், அதனால காப்பாத்துறேன் கவலைப்படாத அப்படின்னு அற்புதமா ஒரு அவதாரம் பண்ணினாராம் எம்பெருமான். ஆழ்வார் பாடுறார், வசையில் நான்மறை கெடுத்த அம்மலர் அயற்கருளி முன் பரிமுகமாய் அப்படிங்கிறார். பரிமுகனாக குதிரை முகத்தானாக ஹயக்ரீவனாக அவதாரம் பண்றார் எம்பெருமான். அவதாரம் பண்ணி இந்த அசுரர்களோட போய் சண்டை போட்டாராம். இந்த அசுரர்கள்லாம் ரொம்ப நன்னா சண்டை போட்டாராம். இவா சண்டை போடுறத ரசிச்ச எம்பெருமான் அவளை கொஞ்சம் யுக்தியால வெல்லலாம் அப்படின்னு தீர்மானிச்சார். இதுவும் ஒரு லீலைதான். அந்த மது கிட்டையும் கைட்டபன் கிட்டையும் போய் சொன்னாராம் எம்பெருமான், நீங்கள்லாம் ரொம்ப நன்னா சண்டை போடுறேன், நீங்க சண்டை போடுற திரல பார்த்து உங்களுக்கு கௌரவம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். எதிர சண்டை போடுறவா யாரு, அசுரர்கள். ஏற்கனவே அகங்காரம் நிறைய உண்டு, இப்படி ஒருத்தர் புகழ்ந்த உடனே அகங்காரமானது இன்னும் தலைக்கேறி போச்சான். அவ சொன்னாளா, நீர் யாரு எங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்கு, எங்க கிட்டக்க இல்லாததே கிடையாது, உமக்கு வேணா நாங்க வரம் கொடுக்கறோம், வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னாலும்
எம்பெருமான் சிரிச்சான். இது என்ன வேணும், நீங்க ரெண்டு பேரும் மாண்டு போணும்னு எனக்கு வரம் கொடுங்கோ அப்படின்னு ரொம்ப அழகா சிரிச்சுண்டே கேட்டாராம் அயக்ரீவமூர்த்தி. இப்படி சொன்ன உடனே அந்த அசுர பசங்களுக்கு வேற ஒண்ணு வழியே இல்லாம ஒத்துண்டாளாம். ஒத்துணுட்டாளே தவிர கொஞ்சம் யோசிச்சாலாம், ஒரு யுக்தி பண்ணுவோம் அப்படின்னு அவளுக்கும் தோணித்தான். நீர் எங்களுக்கு வரம் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னீரே, அது இப்ப செல்லுமா, அது இப்ப ஆபரேஷனலா இருக்கா, வேலிடா இருக்கா, அந்த வரம் இப்ப கொடுப்பீரா அப்படின்னு கேட்டாள். எம்பெருமான் சொன்னார், நான் சொன்னா சொன்னதுதான், எனக்கு ரெண்டு வார்த்தை கிடையாது, ராமோ துர்ணாபிபாஷத்தை கேளுங்கோ என்ன வேணும்னாலும் அப்படின்னு விட்டாராம். உடனே இவா ரெண்டு பேரும் கேட்டாலாம், ரொம்ப சாமர்த்தியமா கேட்கறதாக நினைச்சுண்டு கேக்கறா, ஜலமே இல்லாத ஒரு இடத்துல வச்சு எங்களை நீர் சமரிக்கணும் அப்படின்னு கேட்டாளாம். இப்ப சுத்தி இருக்கிறது என்ன, பிரளய ஜலம். சிருஷ்டியானது இனிமேதான் நடக்க போறது, சுத்தி எல்லா இடத்துலயும் ஜலமாகவே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஜலம் இல்லாத ஒரு இடம் எப்படி இருக்க முடியும், அதனால இவரால நம்மளை சமரிக்க முடியாதுன்னு இவாளே நினைச்சுனுட்டா. எம்பெருமான் சிரிச்சுண்டே பெரிய வடிவம் எடுத்தான், ஹயக்ரீவமூர்த்தி விஸ்வமூர்த்தியாக ஆச்சு. அப்படி ஆகி தன்னுடைய தொடை மேல இந்த ரெண்டு அசுரர்களையும் கொண்டு வச்சுண்டு எம்பெருமான் சம்ஹரிச்சானான். வேதத்தை மீட்டு பிரம்மதேவன் கிட்டக்க கொண்டு போய் கொடுத்தான். இப்போ ஒரு கேள்வி, வேதத்தை எம்பெருமான் பிரம்மாவுக்கு கொடுத்தார், மது கைடபர்கள் அபகரிச்சுண்டு போனா அப்படின்லாம் சொல்றோமே, வேதம்ங்கிறது என்ன, ஓலச்சுவடியில எழுதி வச்ச ஒரு நூலா அப்படின்னு பார்த்தா அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாதான். வேதம்ங்கிறது ஒரு ஞானம், ஒரு கல்வி, ஒரு வித்யை. அதை எம்பெருமான் உபதேசிச்சிருக்கார் பிரம்மதேவனுக்கு. பிரம்மதேவனுக்கு அகங்காரம் வந்துடுத்து. எதனால வந்தது, அவருடைய ரஜோகுணமும் தமோகுணமும் தலை தூக்கி நின்றுது. இந்த ரஜோகுணத்துக்கு இருப்பிடம்தான் இந்த கைடபனாம், தமோகுணத்துக்கு இருப்பிடம்தான் இந்த மதுவாம். அதனால அசுரர்கள் வந்து அபகரிச்சுண்டு போயிட்டான்னா என்ன அர்த்தம், இந்த ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் தலை தூக்கி நிற்கும் பொழுது இந்த ஞானமானது மறைஞ்சே போயிடுறது. அப்படி இருக்கும் பொழுது அதை யார் வந்து காப்பாத்தரா, சுத்த ஸ்படிக மணி பூபிருத் அப்படின்னு சுத்த சத்துவமயமான எம்பெருமான் ஹயக்ரீவமூர்த்தியாக வெள்ளை பரிமுகனாக வந்து இந்த ரஜோகுணம் தமோகுணம் எல்லாத்தையும் நீக்கி இந்த நல்ல ஞானத்தை நல்ல வித்யையை மீட்டு கொடுக்கிறான் பிரம்மதேவனுக்கு. இப்படி திருப்பி வேதத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது எம்பெருமான் ஒரு நிமிஷம் யோசிச்சான், ஏற்கனவே உபதேசம் பண்ணினத்தை மறந்தவர் தானே இந்த பிரம்மா, திருப்பி இவருக்கு உபதேசம் பண்ணித்தான் ஆகணுமா அப்படின்னு யோசிச்சானா. பொதுவாகவே குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு பென்சிலை தொலைச்சுடுத்துனா அடுத்த நாள் புது பென்சில் வாங்கி தரணுமா வேண்டாமான்னு அப்பா யோசிப்பார். ஆனா அம்மா என்ன பண்ணுவா, போனா போறது, குழந்தை நிறைய எழுதணும், வாங்கி கொடுத்துருங்க புது பென்சிலை அப்படின்னு சிபாரிசு பண்ணுவா. அதேதான் பண்றாளா இந்த இடத்துல லக்ஷ்மி தேவியும். பிரம்மதேவனுக்கு திரும்பவும் வேதத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு ஹயக்ரீவனுக்கு சிபாரிசு பண்ணி அவருடைய மடியிலேயே உட்காந்து லக்ஷ்மி ஹயக்ரீவனாக உபதேசம் பண்றார் எம்பெருமான் பிரம்மாவுக்கு. அற்புதமா உபதேசம் பண்ணாராம். எப்படின்னா, ஹேஷா ஹலஹலஹா அப்படிங்கிறார். இந்த குதிரையினுடைய கனைப்புக்கு ஹேஷா அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அந்த ஹேஷாவானது எப்படி இருக்குமா, ஹல 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 அப்படின்னு இருக்குமா, குதிரை கனச்சா ஹல ஹல ஹலன்னு சத்தம் வரும் இல்லையா, அதை சொல்றார் சுவாமி தேசிகர். இந்த ஹயக்ரீவனான குதிரை ஹல ஹலன்னு கனச்சதுனால என்ன சத்தம் வந்துதாம், சமாஹார சாம்னாம் பிரதிபதமிருச்சாம் தாம யஜுஷாம். சாமவேதம் என்ன, ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, எல்லா அறிவும் வந்துதாம் அந்த கனைப்பு சத்தத்திலே. எப்படி அற்புதமாக லக்ஷ்மி ஹயக்ரீவனாக இருந்து எம்பெருமான்
இந்த வித்யையை இந்த பிரம்மதேவனுக்கு கொடுத்தாராம். இப்படி வித்யையை அனுக்கிரகம் பண்ணின இந்த லக்ஷ்மி தேவிக்கு வித்யா அப்படின்ற திருநாமம் உண்டாம். இத ஒரு நிருக்தி ஸ்லோகத்துல அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அற்புதமா சாதிக்கிறார். வித்யா லக்ஷ்மி கஸ்மாத் ஹயவதனாங்கே ஸ்திதா சதீ நித்யம் பிரியதே வித்யா பர்த்ராயா வித்யா சாஹி கோத்ர சந்தேகா. இப்படி வித்யா அப்படின்ற திருநாமத்தை பக்தியோட ஜபிச்சா எல்லா வித்யையும் நமக்கு சித்திக்கும். பள்ளிக்கூடத்துல கல்வியில சொல்லிக் கொடுக்கக்கூடிய வித்யெல்லாம் நன்னா மனசுல இறங்கும். போட்டி பரீட்சைகள்லாம் நல்ல தேர்வு வரும். இதெல்லாம் நமக்கு போருமா? இதெல்லாத்துக்கும் மேல அத்தியாத்ம வித்யான சம்பிரதாய விஷயங்கள் நன்னா நம்மளுடைய அறிவுக்கு எட்டி மனசுக்கு புரிஞ்சு அதனால கடை தேர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை அப்படிங்கிறார். அதனால பக்தியுடன் ஜபிப்போம். வித்யாயை நமஹா.